உங்களுக்கு முகப்பரு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா உடனடியா ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க ஃபார் ஆர்டர்ஸ் விசிட் www.jiorskincare.in நல்லா வரா போ பேசுனா போனா எல்லாமே பண்ணலாம் மறுநாள் நான் வந்து என் புள்ளைய நான் அவன் உயிரே இல்லாத உடலா பார்க்கறேன் அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பையன் உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச பிள்ளை மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க யாருக்குமே கிடைக்க முடியாது நான் இன்னைக்கு அவனை இழந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு க்ஷணம் குழந்தைய இழந்துட்டு நான் உட்கார்ந்துட்டேன் ஒரு தாயோட வலியும் வேதனையும் முதல்ல மீடியாவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் என் சன்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க மனைவி ஓடி போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டான் அதனால அவன் ஃபுல் டைம் குடிகாரன் ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா என்ன அனுபவிச்ச வலியும் வேதனையும் இருக்கு பாருமா நிஜமா சொல்றேன் இந்த நோகடிச்ச வலியும் வேதனையும் அவங்களுக்கும் வரும் ஒரு நாளைக்கு அவன் என்ன வேதனைப்பட்டான் பல்லு கடிச்சு நாக்கு கடிச்சிருக்கான் ஃபிட்ஸ் வந்திருக்கு அவனுக்கு அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா அவன் வாயிலிருந்தே வந்துருச்சுப்பா அவன் அதுக்கு முந்தின நாளே இங்கே சாமிக்கு தழுகையெல்லாம் போட்டிருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணும்போது அவன் வாயிலையும் அவன் சொல்ல நான் தான் இந்த வீட்டுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னேன் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு விளையாட்டாக சொன்னான் அவன் அந்த கடவுளாக ஆக போகிறான்றது நமக்கு தெரியவே தெரியாது பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்றைக்கி என் கூட ஆக்ட்ரஸ் சாந்தி வில்லிய மேம்ஸ் இருக்காங்க வணக்கம் மகனுடைய சம்பவம் ரீசெண்டாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பர் அவருடைய அவர் தவறிட்டாருன்னும் போது உண்மையிலேயே கேட்க எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருடைய இழப்பு என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு கொடுத்ததுமா இழப்புன்னு சொன்னால் நான் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன் காலையில் ஷூட்டிங் போகிறேன் போயிட்டு மத்தியானம் அவன் என்னை வந்து இந்த லிஃப்ட்டு கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து என்னை விடும்போது என்னோடய 2வது மகளும் அவனும் தான் வந்து என்னை லிஃப்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க நானும் அசிஸ்டண்ட்டும் கீழே பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் லிஃப்ட் வரைக்கும் வந்து அம்மா பாய் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த பிள்ளை சாயந்தரம் கடைக்கு பேரனை கூப்பிட்டு பார்பர் ஷாப் பண்ண பிள்ளை தலைமுடி வெட்டுறதுக்கு இதுக்கு போயிருக்காப்பில் அங்கே போன இடத்துல அந்த படி ஏறும்போது 3வது படிக்கட்டில் ஸ்லிப்பர் வந்து அப்படியே இதாகிட்ருக்கு ஸ்கிட் ஆகிட்டுருக்கு ஆன உடனே மழை வேறு இருந்தது அந்த டைமில் ஸ்கிட் ஆன உடனே என்ன ஆகிட்டுருக்கு அப்படியே இப்படி விழுந்திருந்தா இப்படி விழுந்திருந்தா கூட பெருசாக அடிபட்டுருக்காது நினைக்கிறேன் இப்படி போய் விழுந்துட்டான் அதாவது விழுந்த பொசிஷன் வந்து இப்படி விழுந்திருக்கான் இப்படி விழுந்ததில் என்ன ஆகிட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு இது கடைன்னா இது பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் போய் தலை அடிச்சிருக்கு நல்லா அடிச்சிருக்கு தலை அம்மா அப்படின்னு கத்துனானா அந்த சவுண்ட்னு பேரன் சொல்கிறான் அவன் சொல்லி தான் எங்களுக்கு இந்த விவரம் தெரியும் நான் வந்து எனக்கு கூட போயிருந்தான் அப்புறம் சொன்ன உடனே வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் இல்லைப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் கண்ணா நாளைக்கு வந்து ஹேர் கட் பண்ணலாம் தான் ஆமாம் அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலை அப்படியே ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்து இங்கே வந்து 7:30 வரைக்கும் என் பெரிய டாக்டர் கூட சின்ன டாக்டர் கூட ரூமில் பேசிகிட்டு இருந்துட்டு பாப்பாவோட விளையாடிட்டு வெளிக்காயமாக எதுவுமே இல்லை வெளிக்காயம்னு எதுவுமே இல்லை அதனால வந்துட்டு வந்ததுனால யாருக்கு எதுவும் தெரியல நானும் இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு நான் ஈவினிங் வந்து எங்கம்மா அவன் எங்கே அப்படின்னு கேட்டேன் தூங்கிட்டு இருக்காப்பில்ல அப்படின்னாப்பில்ல சரி தூங்குறேன் டோரை எப்போவுமே அவன் தனியாக தான் படுத்திருப்பான் டோரை நாப் திருப்பினா லாக்காக இருந்தது அதனால் நான் நினச்சேன் தூங்குறான் குழந்தை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி அவனுக்கு சப்பாத்தி சன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு என் சன்னை இங்கே வெளியே போயிருந்தார் சின்னவனை அவனும் வருவானே அவனும் சாப்பிட சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு நான் போய் படுத்துட்டு எல்லாம் ஆச்சு நைட் நாளப்பா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து அன்றைக்கி எனக்கு 6 or 7 o'clock கழிச்சிட்டு என்ன சந்திரலேகா ஷூட்டிங் எனக்கு அன்னைக்கு அப்புறம் சரி போகலான்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் போய் ரூமில் போய் பார்த்தேன் பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் எனக்கு வண்டி வந்துச்சு நான் கிளம்புற நேரத்தில் உள்ளே போனால் யூஸ்வலாக தூங்குற மாதிரி இப்படி படுத்துருங்கான் இப்படி தான் குப்புறப்படுத்துருக்கப்போ வந்து அப்படி தான் தூங்குவான் சம்டைம்ஸ் சரி போத்திருக்கு தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி ஏசியும் ஓடல ஃபேன் ஓடல மட்டும் நோட்டீஸ் பண்ணலை பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் சரி பார்த்தேன் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் கண்ணா வரேன் நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடகடான்னு போயிட்டேன் போய் ஷூட்டிங் போயிட்டேன் போயிட்டு வந்து 12 o'clock எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங்கிறது தான் அங்கே போனேன் கரெக்டாக எனக்கு ஒரு 4:30 எனக்கு கால் வருது சந்தோஷம் இறந்துட்டாப்பில்ல அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா இறந்துட்டாப்பில்ல அப்படின்னா
எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா, இல்லை இல்லைன்னு அப்படி தான் இருக்காப்புல, என்னன்னு தெரியல, படுத்துருக்காப்புல ஒன்று. அதுக்கப்புறம் ஆளுங்க வந்தாங்க, அதுக்குள்ளே அதை சொல்கிறேனே ஒரு விஷயம், பெத்த தாய்க்கு தான் தெரியும் குழந்தைங்களுடைய வலியும் வேதனையும். ஆனால் அவன் என்ன வேதனைப்பட்டான், பல்லு கடிச்சு நாக்கு கடிச்சிருக்கான், ஃபிட்ஸ் வந்திருக்கு அவனுக்கு, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏதோ பிளட்டு கிளாட் ஆகிருக்கும், கிளாட் ஆனதுனால அவனால் யாரையும் கூப்பிட முடியலையா, அதனால் பல்லு கடிச்சு பிளட்டு இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு அவனுக்கு, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் பண்ணணும், அதுக்குள்ளே இல்லை எதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி பண்ணுங்க, ஏதோ போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணால் என்ன தெரிய போதோ உலகத்தில், உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா வலியும் கஷ்டங்களும் எல்லாமே. அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சொன்னாங்க, இல்லை சிவியராக மண்டையில் அடிபட்டிருக்கு, பிளட்டு கிளாட்டாக இருந்திருக்கு, அதில் இவ்வளோ நேரம் இருந்தேன்னா பாடி வேறு டிஎம்போஸ் ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு கொண்டு போய் கல்லறையில் கொண்டு போய் அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வந்து. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை பேர், எத்தனை மீடியா, நான் என்ன கேட்குறேன், ஒரு தாயோட வலியும் வேதனையும் முதல்ல மீடியாவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன உடனே வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, மர்மமான மறுமுறையில் மரணம், அவர் வந்து குடிக்கார, அவன் இந்த காலத்தில் யார் குடிக்கலை, என் பையன் குடிப்பான் சிகரெட் பிடிப்பான், அதுக்காக வந்து அவர் வந்து ஃபுல்லாக இது கிடையாது, அதில் போய் ஃபுல்லாக மூழ்கி இருந்தவன் கிடையாது, நல்லா வரா போ பேசுனா போனா எல்லாமே பண்ணா, மறுநாள் நான் வந்து என் பிள்ளைய நான் அவன் உயிரே இல்லாத உடலாக பார்க்குறேன், என்னை அனுபவித்த வலிய வேதனை இருக்கு பாருமா, நிஜமாக சொல்கிறேன். அன்னைக்கு எழுதினவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு சூழ்நிலை வரும், அவங்க வந்து என்ன நோகடிச்ச வலியும் வேதனையும் அவங்களுக்கும் வரும் ஒரு நாளைக்கு. அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். ஏன்னா இஸ் அ வெரி லவ்வபிள் சன், ரொம்ப லவ்வபிள், அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பையன், உலகத்துலேயே எனக்கு கிடைச்ச பிள்ளை மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடைக்க முடியாது. நான் இன்றைக்கி அவனை இழந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு க்ஷணம் என் குழந்தைய இழந்துட்டு நான் உட்காந்துட்டேன், அந்த வலி வேதனை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஷூட்டிங் போனால் கூட என்ன எல்லோரும் கேட்குறாங்க, நடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க, நான் சாதாரணமாக பேசினா கூட நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அப்படி தான், உண்மை தான், அதுதான் உண்மை. நான் நார்மலாகவே நடிக்க தான் செய்கிறேன், எல்லாத்துக்கும் மறந்துட்டு சிரிக்கிறேன், ஏன்னா என்னோடய சிரிப்பு வந்து நார்மலாக இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு பிள்ளைய பெற்ற தாயை தயவு செஞ்சு நோகடிக்காதீங்க, என்னை ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் போகிறேன். அந்த டைமில் என் சன்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, மனைவி ஓடி போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் அவன் ஃபுல் டைம் குடிகாரன் ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயமா எனக்கு மனசில் ரொம்ப பட்டுச்சு. நான் ஃபேஸ்புக்கில் அதுக்கான ஒரு இதை கொடுத்தேன், எனக்கு அது ரொம்ப இன்னும் கூட எனக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்குமா. நான் என் பிள்ளைய இழந்து உட்காந்துருக்கேன், இன்னும் 1.5 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆக போகுது, இந்த 5ஆம் தேதி வந்தால் நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. 10 மாதம் வயிற்றுல போட்டு ஒவ்வொரு தாயுமே சொல்கிறேன், என்னை மட்டுமே இந்த உலகத்தில் நான் தாயாக சொல்லலை, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு குழந்தைய பெற்றவங்களும் 10 மாதம் வயிற்றுல போட்டு அது எந்த பக்கம் இடிக்குது, எந்த பக்கம் உதைக்குது, அதுக்கு என்ன சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிற ஒரு, வெளியில் வர வரைக்கும் அதை எப்படி பாதுகாக்கணுமோ, ஒரு அசைவு இல்லைன்னா ஐயோ குழந்தை அசையிலே அப்படிங்கிற அந்த துடிப்பு இருக்குது பாரு. ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிற வலியும் வேதனையும் தான் அது. உலகத்தில் நிறைய தாய்மார்களை நம்ம ஆளுங்க நோகடிக்கிறாங்க, அது மட்டும் பண்ண வேண்டான்றது மட்டும்தான் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஒரு விஷயம், அது ஒன்று தான், தயவு செஞ்சு பெற்றவங்கள நோகடிக்காதீங்க. நான் இருந்தாலும் என்னோடய தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணாமல் நான் வந்து எதுவும் என்னால் இன்றைக்கி நான் வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, என்னால் ஒரு எபிசோட் போக முடியாமல் கஷ்டப்படக்கூடாது, அதனால் நான் திரும்ப 5ஆவது நாள் 6ஆவது நாள் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறேன். ஒட்டினா என் பிள்ளை என்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, என் கணவர் இருந்த 3ஆவது நாளே போனேன், நான் என் பிள்ளை இறந்துட்டு உட்கார முடியுமா, என்னால் போய் தான் ஆகணும், ஏன்னா எனக்கு விதி எழுதப்பட்டிருக்கு, இதுதான்
கலைத்துறை தான் என்னோட இது, இதுக்குள்ளே தான் நான் வாழணும், இதுக்குள்ளே தான் நான் போகணும். நான் இப்போ என் உயிர் போனாலும் நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் நடிச்சுட்டே இருக்கும்போது என்னோட உயிர் போகணும். அது ஒன்று தான் நான் கடவுள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, அவனுடைய இறப்புக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட மனசுக்கும் என்னோட மைண்டுக்கும் வராத நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு தோண வச்சுட்ருக்காரு. எனக்கு வந்து இப்போது என் வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக கடவுள் இருக்காங்க, அதாவது கிருஷ்ணன் இருக்காரு. அங்கே போய் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அன்னை பூரா ஃபுல்லாக பாண்டிச்சேரி அன்னை இருப்பாங்க. அந்த சைடில் மாதா இருக்காங்க, ஜீசஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, கடவுள்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களை எல்லாம் நம்பி தானே பிள்ளைகளை விட்டுட்டு போனேன், நாளில் ஒரு முத்தை பறிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டேன். அது ஒரு கேள்வி எனக்கு இன்றைக்கும் எனக்கு கடவுள்கிட்ட இருக்குது. எனக்கு தெய்வ நம்பிக்கை போயிடுச்சு, நிஜமாகவே எனக்கு தெய்வ நம்பிக்கை. இல்லைன்னா என் நெத்தியில் குங்குமம் இருக்கும், விபூதி இருக்கும், ஏதாவது இருக்கும். இப்போ எனக்கு எதுவுமே வச்சுக்க சொன்னலை, என் பையனை மட்டும் பார்க்குறேன்னா அவன்தான் எனக்கு கடவுள். அவன் மட்டும்தான் எனக்கு கடவுள், அவனோட ரூம் தான் என்னுடைய கோவில். அது ஒன்று தான். ஏன்னா வந்து அவனுக்கு அழுதாக பிடிக்காது. அவன் எப்போவுமே சொல்ல, நான் எதாவது வருத்தமாக எதாவது மனசு சரியில்லையா எங்கேயா உட்காந்து அப்படி தனியாக உட்காந்துருந்தேன்னா உடனே வருவான், என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்னம்மாண்ணா. ஆனால் அவன் வாயிலிருந்தே வந்துருச்சுப்பா. அவன் அதுக்கு முந்தின நாளே இங்கே சாமிக்கு தழுகையெல்லாம் போட்டிருந்தாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணும்போது அவன் வாயிலையும் அவன் சொல், நான் தான் இந்த வீட்டுக்கு கடவுள் அப்படின்னு சொன்னேன். என் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு விளையாட்டாக சொன்னான். ஆனால் அப்போ நாங்கள் பற்றி யோசிக்கவே இல்லை. அவன் அந்த கடவுளாக ஆக போகிறான்றதை நமக்கு தெரியவே தெரியாது. எங்கள் கூட இருக்கான்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு, கடைசி வரைக்கும் நான் போகிற வரைக்கும் அது அவன் எங்கள் கூட இருக்கான்ற நம்பிக்கை எனக்கு. இதை நினச்சி வருத்தப்படாதம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்கள் கூடயே தான் இருக்காரு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து இதே மன தைரியத்தோடு வந்து எதிர்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல அப்ஸ் அண்ட் பல டவுன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பாக யூ ஆர் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நிறைய பெண்களுக்கு, நிறைய லேடிஸ்க்கு நினைக்கிறேன். கீப் இன்ஸ்பைரிங் அஸ் மேம். இல்லை, தளர்ந்து போகக்கூடாது யாருமே. பெண்கள் தளர்ந்து போகக்கூடாது. எல்லாருமே அவங்களுக்கான ஒரு மனோதைரியமும் எல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நிறைய போராடி இருக்க முடியும். ஏன்னா தாய் தகப்பனை இழந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, புருஷனை இழந்து நிற்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான், நம்பிக்கை இழக்காதீங்க, தைரியத்தோடு போராடுங்க. அந்த போராட்டம் வெற்றியில் தான் முடியும். நீங்கள் வந்து என்ன பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிஹே நோட்ஸுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு முகப்பருவு, முகப்பருவடு, கரும்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? உடனடியாக ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபார் ஆர்டர்ஸ் விசிட் www.jiorskincare.in.